எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுப்படி ஆரோக்கியத்தில் பொங்கலுக்கு ஒரு புது மண்பானையை எப்படி பழக்கிறது, தயார் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பானையை பழக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த வின்டரில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா அது வந்து உறைஞ்சி போயிடும். அதனால் நான் நல்லெண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். பானையை எப்போதுமே மண்பாத்திரம் எதுனாலும் பழக்கிறதுக்கு ஞாயிறு அல்லது வியாழன் உகந்த நாள். இதை நல்லா வந்து எல்லா இடமும் எண்ணெய் இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. உள்ளால் இந்த பழக்காம நம்ம சமையல் பண்ணினோம்னா அந்த ஒரு மண் வாடை இருந்துட்டு இருக்கோம், அதுக்காக தான். இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ரெண்டு மூணு பொருட்கள் போட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், கல் உப்பு, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் நம்ம இந்த பானையில் போட்டுட்டு இதில் ஒரு கால்வாசி இல்லை அதுலேயும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண் பாத்திரம் எப்போதுமே அடுப்பில் வைக்கும்போது அதில் தண்ணி சேர்த்து தான் வைக்கணும். தண்ணி இல்லாமல் வச்சான்னா அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொதிச்சு அப்புறமா அந்த தண்ணி அப்படியே விட்டுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக. இது ஆறை இப்போ இருக்குது. இதை நம்ம கொட்டிட்டு இதில் இருக்கிற புளியை வச்சே தேய்ச்சிடலாம். நம்ம இதெல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த புளியை வச்சு பானையை தேய்ச்சிட்டு அப்புறமா நான்ஸ்டிக் தேய்க்கிற ஒரு ஸ்க்ரப்பை வச்சு, இல்லைன்னா உங்ககிட்ட தேங்காயில் இருக்கிற சவுரியோ இல்லை வந்து பீர்க்கங்காய் கூடு இருந்ததுன்னா அது கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த புளியை எடுத்தே நான் ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிக்கிறேன். மண்பானையில் அந்த ஒரு மண் வாசனை இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து புதுசாக சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள், இது உப்பு, புளி, மிளகு இதெல்லாத்தையும் போட்டு நம்ம பண்ணினோம்னா அந்த ஒரு உணவு வாசனை அதில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணும்போது உணவும் ஒட்டாமல் நமக்கு சாதம் வடித்தாலும் சரி எதுனாலும் பானையில் ரொம்ப ஒட்டாமல் வரும். நான் இதில் சோப் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை வச்சு நான் வந்து இதை தேய்க்கப்படுறேன். எலுமிச்சம்பளம் இருந்ததுன்னா அது கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். அந்த எலுமிச்சம்பளத்தோடு வச்சு நம்ம தேய்ச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். சுத்தமாயிடுச்சு பானை, பொங்கலுக்கு தயாராகிடுச்சு. எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்க அடுப்படி ஆரோக்கியம் சமையலின் ஆனா ஆவண்ணா. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம்.